ஹலோ மக்களே, வணக்கம். நாங்கள் கிருஷ்ணா. பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஸோ வந்துட்டு 2 or 3 days வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரிப் இருக்கும். ஸோ அந்த 2-3 days என்ன இன்ட்ரெஸ்டிங்காகலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ பெங்களூரில் வந்து, ஆமாம், பெங்களூரில் எங்கே போகிறோம்? ஹம்பி. ஹம்பி அது பெங்களூரில் சிட்டிக்கு நடுவில் இருக்குதா? சரி, ஓகே. ஸோ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்றது வந்து சஸ்பென்ஸு, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பார்த்து, ஃபுல்லாக வீடியோ பார்ப்பீங்க, பார்த்து வந்து தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக்கில் நான் வந்து பேடிஎம் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நம்ம லோட் பண்ணணும், அதை பற்றி கண்டுக்கணுன்ற அவசியமே கிடையாதுன்னு வைங்களேன். இது வந்து பேடிஎம் மூலமாக வந்து ஃபாஸ்டேக் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. தடையை போட்டுட்டாங்கடோ. பச்சை சிக்னல் கிடைச்சிருச்சு. வரட்டா மாமே டொர். இப்போ வந்து பேடிஎம்ல நீங்கள் வந்து அந்த வாலெட்டில் வந்து மணி ஆட் பண்ணலாம், சரிங்களா? இப்போ வந்து 200 rupees வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. 200 மேலே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் வந்துட்டு அட்ராக்ட் ஆகும். வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 1 ரூபா 2 ரூபா அப்படின்ற மாதிரி அட்ராக்ட் ஆகும். 200 rupees ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து டிடக்ஷன் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டிடக்ஷன் ஆகி வாலெட்டுக்கு ஆட் ஆயிரும். வாலெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டேக் போய் உட்காந்துக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு டென்ஷனே இல்லை. நீங்கள் வந்து ஃபாஸ்டேக்ன்ற ஒரு விஷயம் வந்து ட்ரைவ் பண்ணும்போது பேடிஎம்மில் இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா, வாலெட் சிஸ்டம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபீலே பண்ண வேண்டியதில்லை, அவ்வளோ ஈஸியாக ஹேசல் ஃப்ரீயாக இருக்குன்னு வைங்களேன். சேலம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இந்த ஈவினிங் வந்து சன்செட் ஆகிற நேரம் நீங்கள் பார்க்க முடியும். மேலே இருந்து அந்த ஒளி கீற்று அப்படியே வந்து சூப்பராக வந்து கீழே வந்து பாயுது பாருங்களேன். பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் இப்போ வர வர வந்து ஒஸ்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேலத்தில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆகுதுங்க. நான் என்ன வந்து ஹோம்லர் கூட வந்து டச் ஆகலை, அதுக்குள்ளார ஃபுல் டிராஃபிக்கு. எங்கிருந்தான் இவ்வளோ வண்டி வருதோ தெரியல. ஆக்சுவலாக இந்த கண்டினியூஸாக 3-4 days வந்து லீவ் வந்துட்டு விட்டுருந்தாங்க, அதில் எல்லாம் திரும்பி போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. எனக்கு இது கூட பரவாயில்ல, பெங்களூர் என்ட்ரி ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக் இருக்கும். எனக்கு அதை நினச்சாதான் இப்போவே கதி கலங்குது. சரி, என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும் அதுக்குன்னு. பாருங்க, அண்ணன் ஒரு வழியாக வழியை விட்டுட்டாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2-wheelerல வந்துட்டு இந்த லாங் டிரைவ் வந்து இப்போன்றதோட எப்போ பாருங்க, இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் எதிரில் வர்றாங்க. எப்படிங்க வண்டி ஓட்டுறது, இவ்வளோ பெரிய லாரி நான் எப்படி சமாளிக்கிறது? நீங்கள் அங்கே பார்க்க முடியும், ஹிமாலயில் வந்துட்டு போயிட்டுருப்பார் ஒருத்தர். ஹிமாலயன் அப்புறம் எக்ஸ்பல்ஸு ஃபுல்லாக வந்துட்டு அவங்க பாட்டி போயிட்டுருக்குறாங்க. இப்போ பாருங்க, ஒருத்தர் டியோல போறாருங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து கியூ, பெரிய கியூங்க, மோசமான கியூன்னு சொல்ல முடியாது, பெரிய கியூ. இப்போவே இங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஐயோ, பாளையத்திலே இவ்வளோ இதா ஃபுல்லாக பாருங்க, நல்லா நிற்கிது. ஏங்க, எதுக்குங்க இவ்வளோ டிராஃபிக்? ஐயோ, சத்தியமாக கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலீங்க, ரொம்ப மோசமாக இருக்கு பாருங்க, எவ்வளோ டிராஃபிக்கு. காரிமங்கலாம் இப்போ தான் தாண்டி இருக்கிறோம். சோகம் என்னன்னா, நான் என்ன தருமபுரி கூட கிராஸ் ஆகலை. வெளியே செமையாக இருக்குது, பயங்கரமான டிராஃபிக். உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன், அது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ங்க. நினச்சி பாருங்கள், ஒரு மணி நேரம்
முட்டி எப்படி வலிக்கும்ட்டாது. இந்த மேனுவல் கார் வேற, ஐயோ முடியவே இல்லை, சுத்தமாக முடியலைங்க என்னால். இது வந்து தினம் பார்த்தீங்கன்னா, சரி ஒரு காஃபி ஒன்று போடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இங்கே வந்தேன். இங்கே பார்க் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜம்மலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து நல்லாயிருக்குன்னு வைங்களேன். ஸ்வீட்ஸ் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, ஆக்சுவலாக உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் இங்கே திரும்ப. ஸோ ஃபுல் டிராஃபிக், எனக்கு கால்லாம் பயங்கரமாக வழி எடுத்துக்கிச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஸ்டாப் பண்ணலாம். என்னது அமுத சுரபியா பாரியா, ஜென்ரலாகவே இங்கே நல்லா தான் இருக்கும். இவ்வளோ நாளாக இந்த போர்டை நான் பார்த்ததே கிடையாது, ஒரு நாள் நான் கவனிச்சது இல்லையோ. என்ன பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கிளம்புவோம். ஸோ இட்லி வந்து போடலாமா, இட்லி சொல்லலாமா? முடிக்கும், ஆனால் இப்போ ட்ராவலு, ஸோ வயிற்று வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் நான் வந்து சிம்பிளாக வந்துட்டு இட்லி சாப்பிட்லான்ருக்கேன். ஆக்சுவலாக நான் பசியே இல்லை, ஆனால் வந்து சரி ஸ்டில் சாப்பிடுவோம். அதனால் ஆமாம், நீனா சாப்பிட போகிற? அப்படியா? இந்த வேறு வெரைட்டியில் இருக்குது இந்த மசால் வழக்கம்போல் பார்த்தீங்கன்னா வந்து சரவண பவன்லாம் சூப்பராக இருக்கும். அது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமுதஸ்வரபியோட ஒரு இது வேறு, பிரான்ச்சு வேறு. கை வெளியே பிடிங்க, ஃப்ரேம் லென்ஸ்குள்ளார் கை வருது. ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா செம்ம டேஸ்ட்டு, பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. சரவண பவன் ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேன். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, உண்மையில் அருமைங்க. இந்த மாதிரி சாம்பார் வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு அவ்வளோ இதாக இருக்கும் பாருங்க. மூணு சட்னி ஒரு சாம்பார், வாழ்க்கையில் வேறு என்னங்க வேணும்? க்ளோஸ் அப் பகைய பண்ணணும். பிளேட்டு க்ளோஸ் அப்போ அதெல்லாம் வந்து இது எப்படி இருக்கு? சும்மா சொல்லாதீங்க, நல்லா இருக்கு. அப்படியா? நாளைக்கு இதை சாப்பிட முடியாது, வருத்தமா இருக்கு. அது கஷ்டம்தான். ஒன்ஸ் பெங்களூர் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாலே பத்தி சாப்பாடு தான் அப்படின்னு நினச்சிக்கணும். நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 to 8 மணிக்குள்ளாரையே வந்துட்டு பெங்களூர் வந்திருக்க வேண்டியது. இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 9 ஆகுதுங்க. இப்போ வேதம் வந்துட்டு உள்ளாரையே வரோம். சரியான டிராஃபிக் இன்றைக்கி. நான் இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் வந்து நான் டிராஃபிக்கில் மாட்டி பெங்களூர் உள்ளார வந்ததும் இல்லை, வெளியே போனதும் இல்லை. பம்பர் டு பம்பர் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், ஆனால் வந்து பெங்களூரில் இவ்வளோ, பெங்களூர் வெளியே இவ்வளோ பார்த்தது கிடையாதுங்க. பெங்களூருக்குள்ளே நல்லா சீரழியும். ஸோ ஃபைனலி நாங்கள் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ வந்து ஆல்மோஸ்ட்டு 11 மணி ஆகிடுச்சிங்க. ரூம் நிஜமாக நல்லாயிருக்கு. சார்ஜ் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது, அஃபோர்டபுள் சார்ஜ் தான். பாருங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க. குட்டியாக டிவி வேற இருக்கு, சேர் இருக்கு, ஸோ நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக. ஆல்சோ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஃபோன்லாம் வச்சுருக்காங்க. சரி மக்களே, ஓகே, குட் நைட், பாய். சம்மட்டாக இருக்குது. குட் நைட்.